எனக்கு தெரியல இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி உங்களுக்குலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது, பட் எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகல. ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம குட் வைப்ஸோட ஸ்கின் கேர் ஒன் பிராண்ட் ஸ்கின் கேர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாச்சும் குட் வைப்ஸ்லேருந்து ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதாச்சும் ஒரு 4 ப்ராடக்ட் இருக்கும், அதை வந்து நான் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். லைக் எல்லா ப்ராண்ட் மாதிரியும் குட் வைப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ப்ராண்ட் அப்படின்றதுனால நான் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததுனால நான் ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி எனக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிலாம் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி குட் வைப்ஸ் அப்படின்ற ப்ராண்டோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அஃபோர்டபுள். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம இது யூடியூப்பில் பார்க்கும் போது சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, எல்லாமே க்ரூயல்ட்டி ஃப்ரீ அந்த மாதிரி நினச்சிருப்போம். பட் ஸ்டில் அது வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீயாக இருக்குது, சில ப்ராடக்ட் வந்து சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்குது, சில ப்ராடக்ட் வந்து பேரபன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பாக ஃபுல் ப்ராண்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் அந்த பர்பிள் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே நீங்கள் பார்த்து தான் கண்டிப்பாக வாங்கணும். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக்கேஜிங். சீரியஸாகவே வந்து நான் கண்டிப்பாக வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பேக்கேஜிங் தான். பிகாஸ் எனக்கு எப்படின்னா ரீயூசபிள் பேக்கேஜிங்காக இருக்கணும். லைக் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து க்ரீன் கான்செப்ட், அதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் வரத்துக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் அப்படின்றது தப்பு தான், பட் ஸ்டில் அந்த பிளாஸ்டிக் வந்து ரீயூசபிளாக இருக்குது, லைக் அந்த பேக்கேஜிங் ரீயூசபிளாக இருக்குது அப்படின்ற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவன் எனக்கு டப் பேக்கேஜிங், குட் வைப்ஸோட பேக்கேஜிங் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னா டப், பம்ப் டைப், ஸ்ப்ரே டைப் பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ரீயூசபிள் தான். அண்ட் ஆல்சோ எனக்கு நிறைய பேர் வந்து டப் ஸ்டைல் பேக்கேஜிங் வந்து அன்ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப பர்சனலான விஷயம். எஸ் அதான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஈவன் நீங்கள் வந்து டியூப்பில் உங்களுக்கு ப்ராடக்ட் வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுக்கும்போது இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து பாக்டீரியல் க்ரோத் இருக்கும். அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த க்ரோத் வந்து அதில் வரும். பட் இன்ஸ்டெட் ஹைஜீன் அப்படிங்கிறது வந்து பர்சனல் திங். ஸோ இன்கேஸ் நான் இந்த டியூப்பில் வந்து ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நான் தூக்கி போட போகிறேன், இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். பட் டப் ஸ்டைல் பேக்கேஜிங் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து டப் ஸ்டைல் பேக்கேஜிங் வந்து டப் ஸ்டைல் அண்ட் ரீயூசபிள் பேக்கேஜிங் வந்து ரொம்ப கன்வீனியன்ட். அண்ட் அதில் வந்து குட் வைப்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் திங் இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது லைக் அவங்க கிளைம்ஸ் இருக்கு இல்லையா, கிளைம்ஸில் வந்து சீரியஸ்லி ஒரு 50%, அதுவும் சில ப்ராடக்ட் வந்து 50-60% ஒர்க் ஆகுது, பட் பேலன்ஸ் ஒரு மேஜிக்கல் சேஞ்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஈவன் அவங்க கிளைம் போட்டிருக்க அளவு கூட அங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ பட் ஸ்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வாரத்தில் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எதுவும் சொல்லலை. பட் ஸ்டில் கிளைம்ஸில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகணும் இல்லையா. மேபி எனக்கு ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரில, நிறைய ப்ராடக்ட் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. அண்ட் சிலது வந்து ஒர்க் ஆனதும் ஒரு 50% தான் ஒர்க் ஆச்சு. ஸோ எஸ் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்லேருந்து போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் கிளென்சிங் லோஷன். இது வந்து குட் வைப்ஸ்லேருந்து ராஸ்பெரி அண்ட் பெப்பர்மெண்ட் ஷைன் என்ஹான்சிங் மேக்கப் கிளென்சிங் லோஷன். ஸோ இது வந்து லைக் நார்மல் மேக்கப் கிளென்சிங் லோஷன் தான், லைக் ஒரு மிசலா வாட்டருக்கு ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டிடியூட் இல்லை ஒரு லைக் யா ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ் இதுதான் வந்து நான் இப்போ வந்து மேக்கப் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் இது வந்து ஒரு கிளென்சிங் மில்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சன்ஸ்க்ரீன்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அகெயின் நான் சொன்ன மாதிரி ரீயூசபிள் நல்ல பேக்கேஜிங், ஒரு குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு, லைக் பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே, ஒரு வந்து பாட்டில் டைப் பம்ப் பேக்கேஜிங்கோடு வந்திருக்கு. ஸோ இது வந்து 120 ml, இன்னொரு 200 ml இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 199 rupees. அகெயின் நான் வந்து ஒரு ஆஃபரில் 145 rupees வாங்கினேன். ஸோ இதில் வந்து 200 ml இருக்குது, பட் அதோட எம்ஆர்பி எனக்கு தெரியல, வெப்சைட்டில் இருக்கும். இதில் வந்து நிறைய வேரியன்ஸும் இருக்குது. அதாச்சும் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ராஸ்பெரி அண்ட் பெப்பர்மெண்ட் ஃப்ளேவர். அண்ட் இதில் வந்து ஆலிவ் இருக்குது, செரி பிளாசம், ஆரஞ்ச் பிளாசம், இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2.5 இயர்ஸ். அண்ட் இதோட மெயின் கிளைம் போடலாம், இது வந்து மேக்கப் கிளென்சிங் லோஷன் அண்ட் ஷைன் என்ஹான்சிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. நல்ல மேக்கப் கிளென்சிங் லோஷன், ஒரு 50-60 seconds வந்து நீங்கள் வந்து வச்சு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லைக் இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் ஒரு பாடி லோஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. 50-60 seconds வந்து நீங்கள் வந்து இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்கள் மேக்கப் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு ஒரு க்ளீன் இது வரும். அண்ட்
இதோட ஸ்மெல் லைக் இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து பெப்பர்மெண்ட், அதாச்சும் உங்களுக்கு ஒரு பூம் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக இதில் இருக்குது. பட் சேம் டைம் நீங்கள் வந்து சின்ன வயசில் காஃப் சிரப்லாம் நம்ம குடிச்சிருப்போம் இல்லையா, அதில் ஒரு பெரி இல்லை ஒரு ஃப்ரூட்டி ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா, பெரி ஃப்ளேவர் மாதிரி, அது அதோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. சீரியஸ்லி அதோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் இதோட ஃப்ரேக்ரன்ஸில் வந்து பெரிய ஃபேன் கிடையாது. அண்ட் இது வந்து பெப்பர்மெண்ட் ஃப்ளேவர் அப்படின்னும் போது நீங்கள் கண்ணை சுற்றி போடும்போது உங்களுக்கு கண்ணில் ஒரு ஸ்டிஞ்சி ஃபீல் வருது. ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணும், டீஹைட்ரேட் ஆகாது. அண்ட் கார்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷைன் எனர்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டுக்கலையே, அது ஷைன் எனர்ஜிங்க்கு எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ப்ராடக்ட், நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம், ஒரு நல்ல ப்ராடக்ட். ப்ராடக்ட் நம்பர் டூக்கு வரும். ஆஃப்டர் ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான் வந்து என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ண ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஃபேஸ் வாஷ். அண்ட் இது பர்டிகுலராக இந்த வேரியன்ட் வந்து நீம் பியூரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது. அகெயின் நான் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த கதை வந்து நான் சொல்கிறேன். அகெயின் பேக்கேஜிங் வரணுன்னா நல்ல ஒரு குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பம்ப் டைப் பேக்கேஜிங். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வேர்ஷன் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அண்ட் 200 ml ஒன்று இருக்குது. ஸோ எஸ், இது வந்து ஒரு நல்ல இது. அண்ட் நெக்ஸ்ட் ஹவு இட் ஒர்க், எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே பண்ணல, எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் நிறைய வந்துச்சு. ஆக்சுவலி 4 ப்ராடக்ட் நான் வாங்கினேன், இது 4ல வந்து கடைசியாக நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தது இதுதான். அந்த 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. பட் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு நிறைய எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அது இந்த ப்ராடக்ட் நல்லதான்னு. ஈவன் ஆஃப்டர் நான் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸுக்கு மேலே இதை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். பட் இது வந்து என்னோடய ஃபேஸ்க்கு வந்து எதுவுமே பண்ணல. அண்ட் எனக்கு தெரில இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி உங்களுக்குலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது. பட் எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகல. அகெயின் இதோட இது வந்து நோ பேரபன் அண்ட் க்ரூயல்டி ஃப்ரீ. பட் இதில் வந்து எஸ்எல்இஎஸ் இருக்குது, விச் இஸ் சோடியம் லாரைல் ஈத்தர் சல்ஃபேட். எஸ்எல்இஎஸ் இருக்குது. எஸ்எல்இஎஸ் யாருக்காச்சும் என்னன்னு தெரிலன்னா சோடியம் லாரைல் ஈத்தர் சல்ஃபேட். ஓகே, ஸோ அது வந்து சல்ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் சல்ஃபேட் இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஜென்டில் கிளென்சர், நல்லா வந்து ஃபேஸ் வந்து ஒரு ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணும். டீஹைட்ரேட் பண்ணாது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை வந்து. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஜென்டில் கிளென்சர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து எதுவும் வந்து பெருசாக பாசிட்டிவ்ஸாக எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். லைக் டெஃபினெட்லி நான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் இது வந்து என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் தான். இது என்னென்னா ஒரு குட் வைப்ஸோட போமோகிரானட் க்ளோ டோனர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்ப்ரே டைப் பேக்கேஜிங்கில் வருது, நல்லாவே வந்து ஸ்ப்ரே ஆகுது. ஸோ நான் வந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், எஸ் இவ்வளோ தூரம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் ஹாஃப் த வே இருக்கேன். நல்ல டோனர். இதோட கிளைம்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து கிளைம்ஸ் எதுவும் போடல. பட் இதோட கிளைம்ஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க்ஸ் போர், ரீவிட்டலைசஸ் ஸ்கின் அண்ட் இன்னொன்று சம்திங் இருந்துச்சு, பேலன்சஸ் பிஹெச்னு நினைக்கிறேன். இந்த 3 தான் இதோட கிளைம்ஸ். வந்து இது வந்து ஒரு க்ளோ என்ஹான்சிங் டோனரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து க்ளோ டோனர் தான். நீங்கள் வந்து லைக் நீங்கள் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி க்ளோ வந்து வரும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்கப் மேலேயும் வந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் நான் பார்த்துருந்தேன். நான் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் நான் பார்த்துருந்தேன் ஒரு 2-3 வீடியோவில், நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ் நான் ஸ்பிரிச் பண்ணிட்டேன் எனக்கு வந்து மேக்கப் மேலே. பட் எனக்கு எதுவும் ஃபுல் கவரேஜ் மேக்கப் இல்லை, லைக் நான் வந்து கன்சீலர் மட்டும் தான் சுற்றிலாம் போட்டிருக்கேன். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள், க்ளோ க்ளோயிங்காக ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். பட் கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் வாங்கலாம். இது அகெயின் 120 ml பேக்கேஜிங், 175 இதோட எம்ஆர்பி. அகெயின் இது வந்து டிஸ்கவுண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நோ ஆல்கஹால், நோ பேரபன், நோ சல்ஃபேட், க்ரூயல்டி ஃப்ரீ. இது வந்து எஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட். அண்ட் போர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் பட் உங்களுக்கு ஆக்னியில் வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட்லாம் வந்து கண்டிப்பாக இது கொடுக்காது. லைக் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சூதிங் ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். எஸ் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அகெயின் இதுவுமே வந்து எனக்கு வந்து ஃபேவரட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட கிரேப் சீட் ஸ்கின் இலுமினேட்டிங் ஃபேஸ் சீரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜில் வரும், வெளியே வந்து சீல் இருக்கும். அண்ட் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வெளியே ஜஸ்ட் சீல் தான் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு பாக்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பேக்கில் வருது. அகெயின் வந்து ஒரு நல்லா ஒரு கிளாஸாக இருக்கும் பேக் பார்க்கறதுக்கு.
இது வந்து என்கிட்ட இருக்க வந்து 10 ml அண்ட் 20 ml பேக்கேஜிங்கும் இருக்குது, நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராப்பரோடு வருது, ட்ராப்பர் இல்லை ஸ்டாப்பர் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அண்ட் ட்ராப்பர் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது நான் சொல்லணும்னு சொன்னால், இது வந்து ஒரு ஆயில் பேஸ்டு சீரம், இது வந்து வாட்டர் பேஸ்டு கிடையாது, இது வந்து ஒரு ஆயில் பேஸ்ட் சீரம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ml 199 rupees வருது. அண்ட் இதுவுமே அகைன் ஆஃபரில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எஸ் இது வந்து ஆயில் பேஸ்ட் சீரம். இதோட கிளைம்ஸ் என்ன அப்படின்றதுனா, ஈவன்ஸ் ஸ்கின் டோன், அதாவது ஸ்கின் டோன் ஈவன் பண்ணுறது, லைட்டன்ஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அண்ட் கீப்ஸ் ஸ்கின் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத். எஸ் இதுதான் வந்து இதோட வந்து கிளைம்ஸ். எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் எனக்கு வந்து டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ரேஷஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து மெயினாக இந்த ப்ராடக்ட்னாலும் நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் கண்டி அப்படி இந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இது யூஸ் பண்ணாத அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ரேஷஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் டெய்லி நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் பண்ணுவேன். மீது எல்லாமே வந்து ஃபேஸ் வாஷ் 2 times யூஸ் பண்ணுவேன், டோனர் 2 times யூஸ் பண்ணுவேன், கிளென்சிங் மில்க் வந்து நான் எப்போ மேக்கப் போடுறேனா அப்போ யூஸ் பண்ணுவேன். இது வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் மட்டும் இருக்கும். ஸோ எஸ் இது வந்து மறுநாள் காலையில் நீங்கள் ஏஞ்சி பார்க்கும் போது உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக சாஃப்டாக இலுமினேட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட், நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆயில் பேஸ்டு சீரம், வாட்டர் பேஸ்ட் சீரமும் நிறைய வந்து இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து விட்டமின் சி சீரம் வாங்கலான்னு போயிட்டு ஏதோ வந்து மண்டையில் குழப்பமாகி இந்த சீரம் வாங்கிட்டேன். பட் ஸ்டில் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த சீரமும் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 3 ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. பட் இதை பற்றி என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ரிவ்யூ கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து நான் இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இது என்னென்னா, குட் வைப்ஸோட ஃபுட் தெரப்பி க்ரீம். இது வந்து லைக் நம்ம கிராக் க்ரீம்லாம் இருக்குல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ரீம். இப்படி தான் இருக்கும் இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி. அண்ட் இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். அட் த சேம் டைம் இது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்காது, வெரஸ் நீங்கள் கொஞ்சம் கிராக் க்ரீம்லாம் போட்டால் வந்து வழுக்கி விடும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். வெரஸ் இது வந்து அப்படி கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீச் நரிஷிங் பாடி லோஷன். இது வந்து SPF-ஓடு வருது, SPF 24 PA++. இதில் அகைன் நோ பேரபன், நோ சல்ஃபேட், க்ரூயல்ட்டி ஃப்ரீ. இது வந்து 10 ml டியூப் இது மூணுமே. ஸோ இது வந்து ஒரு லிப் பாம் ஸ்மெல்ல இருக்குது. அகெயின் வந்து நான் வந்து இதெல்லாம் வந்து ஹேண்ட் க்ரீமாக தான் யூஸ் பண்ணுறேன், லைக் அது இல்லை இது இந்த பாடி லோஷன்லாம். ஏன்னா இதை வச்சு நான் என்ன போட்டு என்ன நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறது. ஸோ அதனால் ஹேண்ட் க்ரீமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவு மாய்ச்சரைசிங்காக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லிக்கரைஸ் ப்ரைட்னிங் பாடி லோஷன். இது வந்து நான் நிறைய ஹேண்ட் க்ரீமாக யூஸ் பண்ணேன். ஹேண்ட் வாஷ் நிறைய பண்ணுறோம், ஹேண்ட் சானிடைசர் நிறைய யூஸ் பண்ணுறோம், கையெல்லாமே வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனால நான் வந்து இதை வந்து ஹேண்ட் க்ரீமாக யூஸ் பண்ணேன். நல்லா இருக்குது சீரியஸாக. பட் ப்ரைட்னிங் எஃபெக்ட்லாம் எனக்கு தெரியல. அகைன் நான் வந்து அது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஒரு ஹாஃப் பாட்டிலாச்சும் யூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரியும். ஸோ அப்படி இல்லை. ஸோ இது வந்து ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி. அகைன் கன்சிஸ்டன்சி வைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஈஸியாக குவிக்காக வந்து அப்சர்வ் ஆகிடுது, ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஹெவி வெயிட்டாக வந்து தெரியாது, லைக் நீங்கள் ஏதோ போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியல. பட் அதோட ப்ரைட்னிங் கிளைம் எல்லாமே லாங்கர் ரன்னில் தான் என்னால் சொல்ல முடியும். அது வந்து எனக்கு. ஸோ எஸ் இன்னைக்கு வீடியோ வந்து நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஹானஸ்டாக ஜெனியூனாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கின் கேர் ப்ராண்ட் வந்து நான் ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து அதை ட்ரை பண்ணி ரிவ்யூ வந்து நான் போடுறேன். இன்கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா.